Hello friends, welcome to VA Sari Creative. Today we will talk about different types of beads. The different types of beads are stitched. First, we will talk about this 4mm beads. This is 4mm beads. This is already about sugar beads. This is 4mm beads. This is cut bead. That is half bead. Half bead na ne parunga paadi dhaan bead irukum paadi size la vandu tattaya andha maari irukum idunala idu half bead parunga indha maari tattaya irukum pinnadi idu vandu half bead maari tattaya irukum adanalu half bead idu vandu cut beads idu cut aananala idu cut beads ne parunga cut beads ungalukku theriyum nenikire idhula paathoniye. This is the tube beads. This is the tube beads. This is the wheat beads. Wheat beads are gold mamari. This is wheat beads. Paranga, this is wheat beads. This is chakri. This is chakri. There are different types and shapes. Aari work நம்ம மெட்டீரியல் வாங்குறோம் பாத்தீங்களா அங்க நிறைய இருக்கும் இந்த இதில வந்து இப்ப எப்படி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படின்றத பாப்போம் அதுக்கு நம்ம எப்பயும் போல sewing thread எடுப்போம் அந்த பாருங்க நான் white color thread எடுத்துக்கேன் நீங்க வந்து எந்த cloth யூஸ் பண்றீங்களோ அந்த thread எடுத்துக்கோங்க நான் ஏன் அப்படி எடுத்துக்கேனா உங்களுக்கு தெரியிறதுக்காண்டி நான் வந்து அந்த thread எடுத்துக்கேன் அதல நம்ம இப்பயும் போல knot போடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி knot போட்டு வச்சிட்டேன் இப்போ நம்ம இப்பயும் போல loop மாதிரி form பண்ணிடுவோம் ரெண்டு விரலுக்கு நடுவுல வச்சு loop மாதிரி form பண்ணுவோம் கீழ வந்து thread அப் எடுத்துட்டு போயிடுவோம் அதுக்கு வந்து நான் iron needle வந்து எடுத்துக்கேன் பீட்ஸ் நம்ம லோட் பண்றதுனாலே iron needle தான் நம்ம எடுப்போம் tulip needle ரெண்டுமே எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து iron needle எடுத்துக்கேன் இப்போ first வந்து நம்ம 4mm பீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அத வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படின்றத பாப்போம் இப்போ நம்ம இப்பயும் போல கீழ இருந்து thread எடுக்கறோம் thread எடுத்துட்டோம் இப்ப பீட்ஸ் வந்து நான் iron needle லோட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இப்பயும் பீட்ஸ் வந்து இந்த விரல்ல அதாவது சுண்டு விரலுக்கு முன்னாடி விரல் இருக்கும் பாத்தீங்களா நடு விரல் அந்த நடு விரல்ல இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீட்ஸ் thread வந்து இந்த மாதிரி அதுல கோர்த்துட்டு இங்க பாருங்க இது வந்து ஒரு பீட்ஸ் தான் நம்ம போடணும் ரெண்டு பீட்ஸ் வந்து sugar bead மட்டும் தான் நம்ம போடணும் பாருங்க இப்ப போட்டாச்சு அடுத்த பீட் தள்ளறோம் Next bead. உங்கள் தெரியல அப்படினா ஜூம் பண்ணி பாருங்க sugar beads நீங்க ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே எல்லா பீட்ஸ் நீங்க பண்ணிடுவீங்க அதனால sugar beads முதல்ல வந்து போய் பாருங்க வீடியோவை அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எல்லா பீட்ஸ் எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படின்றத பாருங்க இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு பீட்ஸா கூட ஸ்டிட்ச் பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு லோட் பண்ணி பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால நீங்க ஒரு பீட்ஸா கூட ஸ்டிட்ச் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் நம்ம பீட்ஸ் வந்து லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி கையில வந்து இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க இந்த விரல்ல வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க
அப்போ நம்ம எண்டு நாட்டு போட்டு முடிக்க போகிறோம். அப்போ லாஸ்ட்டாக நம்ம இப்படி போட்டுட்டு ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் ஒரு எண்டு நாட்டு போடுறோம். அதாவது எண்டு நாட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு லூப்புக்குள்ளே லூப் விட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பீட்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டியூப் பீட்ஸு பார்க்க போகிறோம். அதுக்கு எப்பயும் போல் நம்ம த்ரெட்டு வெளியில் எடுத்துட்டோம். டியூப் பீட்ஸு ஒன்று ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீட்ஸ் தான் நம்ம ரெண்டு ரெண்டாக ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, இது டியூப் பீட்ஸு. இது டியூப் பீட்ஸு நம்ம ஒன்று ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் முன்னாடியே வந்து லிஸ்ட்டு போட்டிருக்கேன். அதாவது ஸ்டார்ட் பண்ணல, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிட்டு வேணும்னா நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம். என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம். உங்களுக்கு 6 மந்த்ஸ் கோர்ஸு, ஒன்லி 350 தான். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே வந்துடும் உங்களுக்கு அதில். இப்போ நம்ம இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எண்டு நாட் போட போகிறோம். எண்டு நாட் போடணும்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு நம்ம என்ன செய்வோன்னா எண்டு நாட் போட்டுருவோம். என்னாட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள், ஒரு லூப்புக்குள்ளே லூப் எடுத்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம என்னாட்டு போடணும். இப்போ நம்ம கட் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். பாருங்க, ஒரு ஒரு பீட்ஸா போட்டு ஸ்டிச் பண்ணுங்க. நம்ம சுகர் பீட்ஸ் தான் நம்ம ரெண்டு ரெண்டு பீட்ஸா போடுவோம். இதுவும் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து இந்த பீட்ஸ் லோடிங் பண்ணுவோம், அந்த இடத்துல எல்லாம் நம்ம ரெண்டு ரெண்டு பீட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம்.
பாருங்கள் இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ரெண்டு நாட்டு போட்டு முடிக்க போகிறோம். அதுக்கு எப்பயுமே ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம என்ன செய்வோம், ரெண்டு நாட்டு போட போகிறோம். இது உங்களுக்கு தெரியும் ஹாஃப் பீடு, நீங்கள் பாருங்கள். இது வந்து திரும்பிக்கிறோம் கொஞ்சம், அதனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். திருப்பணுனால கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி வச்சு பின் பண்ணுங்கள் பாருங்கள் திரும்பிக்கிறோம். அதனால் கொஞ்சம் அதை வந்து அப்படியே கொஞ்சம் மாற்றி இது பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். ஸ்டிச் பண்ணியில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதோடய ஷேப்பு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது வீட் பீடு பார்க்க போகிறோம். அதுக்கு எப்பயும் போல் நம்ம த்ரெட் எடுத்தாச்சு. த்ரெட் எடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் இதுதான் வீட் பீடு உங்களுக்கு தெரியும். வீட் பீடு வந்து நம்ம ஒன்று ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம கீழே இருந்து ஜரி த்ரெட் எடுத்துருவோம். இப்போ ஜரி எடுத்தாச்சு. இப்போ சக்கரி எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். சக்கரியை வந்து நம்ம கீழே வச்சு இதுக்குள்ளே கோர்க்காமல் கீழே வச்சு இங்கே பாருங்கள். கீழே வச்சு ஒரு ஸ்டிச் போடுறோம். ஸ்டிச்சு போட்டு அப்போ தான் அது நிற்கும் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சக்கரி ஸ்டிச் பண்ணணும். அதாவது சக்கரி எடுத்துக்கணும். சக்கரி எடுத்துட்டு கீழே த்ரெட்டுக்கு கீழே நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சு. இந்த மாதிரி தான் சக்கரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அடியில் வச்சுக்கணும். ஒரு ஸ்டிச் போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போடுறோம். சக்கரி என்ன செய்கிறோம், த்ரெட்டுக்கு அடியில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போடுறோம். ஸ்டிச் போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போடுறோம். சக்கரியை அடியில் வைக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் சக்கரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ எண்டு நாட்டு போட போகிறேன். எண்டு நாட்டு போடையில் நம்ம ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்டு நாட்டு போடுவோம். எண்டு நாட்டு வந்து
நான் ஜரியிலையும் நம்ம எப்பயும் வந்து ஒரு லூப் மாதிரி எடுத்துட்டு அந்த முதல் லூப்பை வந்து இந்த குக்கியில் மாட்டிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம நாட் போடணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கீழேருந்து த்ரெட்டு எடுத்தாச்சு, எடுக்கிறோம். எடுத்துட்டு சக்கரியை நான் உள்ளே கோர்க்கிறேன். கோர்த்து அதுக்குள்ளே பாருங்கள் நான் பேர்ல் போடுறேன், அதாவது பாசி போடுறேன். பாசியை போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போடுறோம். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். சக்கரியை எடுக்கிறோம், சக்கரியை எடுத்து நம்ம கோர்க்கிறோம். கோர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் எடுக்கிறோம், பாசி எடுக்கிறோம். பாசி எடுத்து அதில் வந்து கோர்க்கிறோம். கோர்த்துட்டு பக்கத்தில் இப்போ நான் உங்களுக்கு எல்லா பீட்ஸோட இதையும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டேன். ஹாஃப் பீடு, அப்புறம் 3-4 mm பீடு, இது வந்து வீட் பீடு, இது வந்து டியூப் பீடு, இது சக்கரி, இது கட் பீடு. சக்கரியில் வந்து பேர்ல் எப்படி போட்டு ஸ்டிச் பண்ணுறதையும் உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிட்டேன். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.